உலாவன் காப்போம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோழி பண்ணையில் நிழல் முக்கியமான பங்கு. அந்த முக்கியமான நிழல் ரொம்ப முக்கியமான பங்கு. அதில் ரொம்ப நிழலில் பங்கு வகிக்கிற மரம் முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தால் நம்மளுக்கு நிறைய வகை பயன்கள் உண்டு. கோழி பண்ணையில் வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி முருங்கை மரத்தை நட்டி விட்டால் அதில் முருங்கை மரத்துலேருந்து அது காய் வரும். அந்த காய் நம்மளுக்கு ஒரு சைடில் ஒரு வருமானமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த முருங்கை மரத்தில் இலைகளை உடைச்சி கோழிங்களுக்கு கொடுத்தா அதனால நிறையா ப்ரோட்டீன் கிடைக்கும். ப்ரோட்டீன், கால்சியம் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் கிடைக்குது. அதனால கோழி ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளருது. அதுக்கப்புறம் இந்த முருங்கை மரத்தில் இந்த மாதிரி கரெக்டான மழை காலத்து டைமில் நெட்டி விட்டால் நாம் எந்த ஒரு தண்ணியும் அதிகமாக பாய்ச்ச தேவையில்லை. ரொம்ப நல்லா அடர்த்தியாக நல்லா ஹெல்த்தியாக வருது. அதுக்கப்புறம் இந்த மரத்துகளுக்கெல்லாம் எந்த ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணாத வளையிற ஒரே ஒரு மரம் இந்த முருங்கை மரம் மட்டும்தாங்க. முருங்கை மரம் பாருங்கள், எந்த ஒரு காலத்துலேயும் எந்த ஒரு மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் எப்போவுமே நிழல் தரக்கூடிய ஒரே ஒரு மரம்னா அது முருங்கை மரம் தாங்க. இப்போ பாருங்கள், வெயில் காலம் வந்த உடனே எல்லா இலைகள்லாம் கொட்டிடுச்சு. எல்லாம் கொட்டிட்டு அடுத்தது புது இலை வந்திருக்கு, நல்லா புது கொழுந்தை வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி முருங்கை இலை நல்லா சமைச்சு சாப்பிட்டா மனுஷனுக்கும் அவ்வளோதான், நல்ல ஒரு கால்சியம் கிடைக்கும், உங்களோட போன்ஸுங்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது இந்த முருங்கை மரத்தோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோழிங்களுக்கும் அவ்வளோதான், நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரையாக இருக்குது இந்த முருங்கை மரம். கோழிங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சமான கீரையாக இருக்குது. எப்போவுமே கோழிகள் விரும்பி சாப்பிடக்கூடிய கீரையாக இருக்குது. இது உடனடி சாப்பிடாது. எந்த பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம், முருங்கைக்கீரை எங்கள் கோழி சாப்பிட்றதுல என்ன, இது நாங்கள் போட்டு பழக்கியிருக்கோம். ரெகுலராக நாங்கள் ஒரு டைம் கொடுக்குற ஒரு கீரையாகவே முருங்கைக்கீரை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் நாலு நாள் முருங்கை தலையை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம். கஷாயம் மாதிரி கொடுக்குறோம். அந்த கொடுக்குறதுனால கோழிகள் எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்குது. இதனால் நம்மளால் ஃபுட்டு செலவை ரொம்ப கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம உடனடி நம்ம தோட்டத்திலே கிடைக்கிற பொருட்களை வச்சு கோழிங்களுக்கு நம்ம ஃபுட்டு தயாரித்து கொடுக்குறதுனால கோழிங்க ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா குவாலிட்டியாக வளருது. அதுக்கப்புறம் கோழிகள் இந்த மாதிரி பூவெல்லாம் கோழிகள் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான முருங்கை பூவெல்லாம் எதுவுமே விடாது, எதுவுமே வேஸ்ட் பண்ணாது. எல்லாம் காலைக்குள்ளே கொத்தி கொத்தி சாப்பிட்றோம். ரொம்ப பிடிச்சமான கீரை கோழிங்களுக்கு இது. அடுத்தது முருங்கைக்கீரையில் வந்து இது ரொம்ப இந்த முருங்கைக்கீரையில் வந்து நம்ம எப்போவுமே பராமரிப்பு முறை நம்மளுக்கு ரொம்ப கம்மி தாங்க. இதுக்கு எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு குப்பை உரமும் அதிகமாக கொடுக்க தேவையில்லை. நம்ம இந்த கோழி உரத்தையே ஒரு டைம் வருஷத்துக்கு மூணு டைம் இதே கோழி பண்ணையில் நல்லா மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு திரும்பி போட்டு பேக் பண்ணிடுவோம். இந்த முருங்கைக்கீரையோட பராமரிப்பு முறை ரொம்ப ஈஸிங்க, எளிதானது. இதுக்கு எந்த ஒருமே உரமோ ரசாயன உரமோ ரசாயன மருந்தோ பூச்சிக்கொல்லியோ எதுவுமே அடிக்க தேவையில்லைங்க. எல்லாமே இயற்கையே நம்மளுக்கு கொடுத்த ஒரு நல்ல வரம்னு தான் சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரை. இதுக்கு இப்போ பராமரிப்பு முறை வந்து ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மண் எடுத்து பார்க்கோதி விடுவோம். கொஞ்சம் இந்த மாட்டு உரம் கோழி உரம் இதைத்தான் போட்டு அப்படியே மண்ணு கொதி விட்டுருவோம். அடுத்தது வந்து இது வந்து நாட்டு முருங்கை. ரொம்ப காய் ரொம்ப கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய். இதோட இலை கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இதெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய இலைங்க. இதெல்லாம் கொஞ்சம் நகரத்து பக்கம் இருந்தால் நம்மளுக்கு வாரத்துக்கு இதிலிருந்து ஒரு சின்ன ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு கட்டு முருங்கைக்கீரை 10 ரூபான்னு விற்றா கூட ஒரு 500 கட்டு போட்டால் நம்மளுக்கு சராசரி வாரத்துக்கு ஒரு வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே. அதனால் நாங்கள் கோழி பண்ணையில் இந்த மாதிரி முருங்கையை போட்டு வளர்த்திட்ருக்கோம். நாங்கள் மெயினாக இது கீரையை விற்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறது கிராம பகுதிங்கிறதுனால கீரையை அதிகமாக விற்க முடியாது. எல்லோரும் நிறைய இடத்துல கிடைக்கும். அதனால் நாங்கள் கோழிக்காக தான் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த முருங்கையோட நடவு முறை ரொம்ப எளிதுங்க. எப்போ மழைக்காலம் அந்த மாதிரி டைமில் போடலாம். ஆனால் இந்த முருங்கையோட வகை வந்து இது நாட்டு முருங்கைங்க. என்னோட தோட்டத்தில் நான் ரொம்ப திட்டவட்டமான முடிவில் இருந்தேன். எந்த காரணத்துக்காகவும் ஹைப்ரிட் முருங்கையை கொண்டு வந்து போடக்கூடாதுக்காக 4-5 வில்லேஜ் கிராமங்களுக்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி நாட்டு முருங்கையாக பார்த்து கொண்டு வந்து போட்டிருக்கேங்க.
இந்த நாட்டு முருங்கையும் எங்கள் பண்ணையில் கிடைக்குங்க. பண்ணையில் நாட்டு முருங்கை விதை கிடைக்குங்க. யார் வேணாலும் இலவசமாக வந்தால் நாங்கள் இலவசமாக எங்கள் பண்ணையிலேருந்து கொடுக்குறோம். வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போகணும். அதுக்கடுத்தது எங்கள் பண்ணையில் நாங்கள் நிறையா நாட்டு விதைகளை ஊக்குவிக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு ஹைப்ரிட் விதையும் அதிகமாக போடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்கும். அதனால் நான் பார்க்குற மக்கள் யாருமே அவ்வளோதான், எந்தையுமே தரம் உயர்த்தப்பட்ட நாட்டு தரம் உயர்த்தப்பட்ட ஹைப்ரிட் விதைகளை யாருமே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு முருங்கை இந்த மாதிரி நாட்டு விதைகளை என்றைக்கு யூஸ் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம், விவசாயத்தையும் காப்பாற்றுவோம். தகவலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.